வெளிய போயிருக்காங்க. நல்லா இருக்கும் சாரு. ரமா, செலவுக்கெல்லாம் என்ன பண்றீங்க? என்ன சாரு, நாங்க என்ன ஒண்ணும் இல்லாதவங்களா? செலவுக்கெல்லாம் பணம் நிறையவே இருக்கு. ரமா, நீ ரொம்ப அழகா இருக்க. ரசிச்சது போதும். இரு, நான் உனக்கு தோசை போட்டு எடுத்துக்கவே. ரமா, ஏய் ரமா, என்ன பண்ணுது ரமா? என்னாச்சு? என்னாச்சு ரமா? ஏய், என்னாச்சு ரமா? ஒண்ணும் இல்ல சாரு, லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு, வாந்தி வர மாதிரியும் இருக்கு. இப்ப சரியாயிடுச்சு. நீ முதல்ல இங்க வா, வா பாத்து வா, உட்காரு. நீ இங்க இரு, நான் போய் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். சாரு, அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. ஒரு குட் நியூஸ், நம்ம லக்ஷ்மி கண்ணு போட்டிருக்கு. அப்படியா? அப்புறம் இன்னொரு குட் நியூஸ், நம்ம கங்கா அக்கா கன்சீவா இருக்காங்க. இந்த நியூஸ் அம்மாவே எனக்கு போன்ல சொல்லிட்டாங்க. ஆனா நீ இத நேர்ல வந்து சொன்னதுனால உனக்கு ஒரு நேர்ல வந்து சொன்னதுக்கே எனக்கு முத்தம் தர. அப்ப கங்கா அக்காவுக்கு நேர்ல என்ன தருவ? நான் கங்கா அக்காவை நேர்ல போய் பாப்பேன். அப்ப பாரு. என்ன வேற குட் நியூஸ் வச்சிருக்க? ஒரு காமெடி நியூஸ் சொல்றேன். காமெடி நியூஸா? அது என்ன நியூஸ்? கண்ணு போட்ட நம்ம லக்ஷ்மிய இளவஞ்சி அண்ணி கடத்தி கொண்டு போய் அவங்க தொழுவத்துல கட்டி வச்சிட்டாங்க. ஏன் அண்ணி அப்படி செஞ்சாங்க? நம்ம லக்ஷ்மி கண்ணு போட்ட நேரம் தான் கங்கா அக்கா கன்சீவானாங்கன்னு பெரியமாவும் அப்பாவும் பேசிக்கிட்டாங்க. இத கேட்ட இளவஞ்சி அண்ணி என்ன செஞ்சாங்க தெரியுமா? லக்ஷ்மி அவங்க வீட்டுல இருந்தா அவங்களும் கன்சீவ் ஆயிடுவாங்கன்னு லக்ஷ்மி அவங்க வீட்டுக்கு கடத்திட்டு போயிட்டாங்க. பாவம் அண்ணி. எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நம்ம அம்மா தான் இளவஞ்சி அணி மனசு புரிஞ்சுக்கிட்டு இளவஞ்சி லக்ஷ்மி மேல ஆசைப்பட்டுட்டா, அதனால லக்ஷ்மிய இளவஞ்சியே வச்சுக்கிட்டோன்னு
அன்னைக்கே லக்ஷ்மியை கொடுத்துட்டு வாழ்த்திட்டு வந்துட்டாங்க. நம்ம அம்மா மாதிரி நல்ல மனசு வேற யாருக்குமே வராது. அப்புறம் ஒரு ஷாக் நியூஸ். என்ன? நம்ம ஒரு எல்லையம்மன் சிலைய யாரோ எடுத்துட்டாங்க, அதுக்கு பதிலா போலீஸ் சிலைய வச்சிருக்காங்க. பொங்கல் வச்ச போது தெரிஞ்சு போச்சு. யார் அந்த வேலையை செஞ்சது? தெரியல. அத தெரிஞ்சுக்க நம்ம அப்பா கூட்டின பஞ்சாயத்துல குலசேகர மாமா நம்ம செல்வக்கண்ணு மாமா மேல குற்றம் சொல்லியிருக்காரு. ஐயோ, அது எப்படி? அவர் நம்ம மாமா மேல குற்றம் சொல்லலாம்? அந்த வந்தனா பிரச்சனையில அம்மனுக்கு மிளகா அரைச்சு பூசினாங்கல்ல? ஆமா, வந்தனா பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக செல்வக்கண்ண மாமா தான் அம்மன் சிலைய மாத்திருக்காரு. அதனால செல்வக்கண்ண அக்னி குண்ட இறங்கி எல்லையம்மன் சிலையை எடுக்கலன்னு நிரூபிக்க முடியுமான்னு சவால் விட்டுருக்காரு. கங்காக்காவும் அந்த சவாலை ஏத்துக்கிட்டு என் புருஷன் அக்னி குண்ட இறங்கி உத்தமன்னு நிரூபிப்பான்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு செல்வக்கண்ண மாமா அக்னி குண்ட இறங்க போறாரு. அவருக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லையே. அதுக்குதான் அம்மாவும் பெரியம்மாவும் அம்மனுக்கு விரதம் இருக்காங்க. செல்வக்கண்ண மாமா அக்னி குண்ட இறங்கும் போது நானும் வரேன். ஏய், வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு அங்கெல்லாம் நீ வர வேண்டாம். நானே உனக்கு போன் பண்ணி சொல்றேன். சரி, நீ சந்தோஷமா இருக்கியா? மாமா உன்னை சந்தோஷமா வச்சிருக்காரா? அவரை விட வேற யார் என்ன சந்தோஷமா வச்சுக்க முடியும்? சரி, மாமா உன்னை படத்துக்கு ஏதாவது கூட்டிட்டு போனாரா? அம்மா மங்கத்த படம் பாத்தியா? தல சூப்பரா இருக்காரு. அதுல தல அஜித் 500 கோடி பணத்தை அடிச்சு எப்படி கோடீஸ்வரர் ஆகிறாருங்கிறத கதை. நீயும் மாமாவும் போய் பாருங்க. மாமாவையும் அதே மாதிரி சீக்கிரம் கோடீஸ்வரராக சொல்லு. அதெல்லாம் சினிமாடி, நிஜத்துல அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது எனக்கும் தெரியும். படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு அப்படி சொன்னேன். நீ காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு சினிமா பாக்குறேன்னு நினைக்கிறேன். முதல்ல உன்னை ஃபாலோ பண்ணணும். முதல்ல சாப்பிட்டு கையை கழுவு, அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணலாம். எங்க வய நான் ஒன்னு சொல்றேன். நான் ஒண்ணு சொல்றேன். என்ன விஷயம் மாப்ள? மாமா, என்னால நேத்து பஞ்சாயத்துக்கு வர முடியல. ஒரு முக்கியமான வேலையை நான் திருச்சிக்கு போயிட்டேன். ஆமா, சிலையை வந்தனாதான கடத்திருப்பா. எதுக்காக கலெக்டர் பண்ணிருப்பாருன்னு சொன்னீங்க மாப்ள? சிலைய மாத்துறது வந்தனாவும் இல்ல கலெக்டரும் இல்ல. அப்புறம் யாரு மாமா? நான் தான் மாப்ள. நீங்களா? ஆமா மாப்ள, வந்தனாவுக்கும் கலெக்டருக்கும் உள்ள பிரச்சனை மிளகா பூசுறதால முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதனாலதான் சிலைய மாத்தின மாப்ள. சிலைய கலெக்டர் தான் மாத்தினாருன்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறது எப்படின்னு யோசிச்சேன். அதனாலதான் குறிகேட்டு போனவங்களை தடுத்து நிறுத்தி இதை இவர்தான் செஞ்சிருப்பாரோன்னு சந்தேகத்தை கிளப்பின. ஆனா அதை அவங்க நம்ப மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கலெக்டரை அக்னி குண்ட இறங்கி நிரூபிக்க சொல்லுங்கன்னு சவால் விட்டேன். எதுக்காக? அதான் மாமா, எனக்கும் புரியல. சிலைய மாத்தினது நீங்க, அக்னி குண்டத்துல இறங்க போறது கலெக்டர். தப்பு செய்யாதவங்கள கடவுள் தண்டிக்க மாட்டாரு, அவன் நல்லவன் நிரூபிச்சிருவானே. இல்ல, நிரூபிக்கவே முடியாது. எப்படி மாமா சொல்றீங்க? அக்னி குண்டத்துல இறங்குற கலெக்டர் அக்னி குண்டத்திலே புதஞ்சிருவாரு. வெளியே வர்றது சரமோ? தப்பு செஞ்சதாலதான் இப்படி நடந்துருச்சுன்னு எல்லாரையும் நம்ப வைப்பேன். மாமா, அக்னி குண்டத்துல என்ன பண்ண போறீங்க? வழக்கமா அக்னி குண்டத்துக்கு 2 அடி மாப்பிள வெட்டுவாங்க. நான் 6 அடி ஆழத்துக்கு வெட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண போறேன். ஏன் மாமா, அக்னி குண்டத்துக்கு குழி வெட்டுறவன் நீங்க 6 அடிக்கு வெட்ட சொன்னா அவன் வெட்டுவானா? பணத்துக்கு பணியாதவன் இந்த உலகத்துல யார் இருக்கா மாப்ள? பணத்தால அவனை பணிய வைப்பேன். அக்னி குண்டத்துல இறங்குற கலெக்டரை அதே குழியில விழ வைப்பேன். தப்பு செஞ்சதாலதான் இப்படி நடந்திருக்கு. சிலைய மாத்துறது அவர்தான் நிரூபிக்கிறதுக்கு இதுதான் மாப்பிள வழி. வந்தனாவுக்கு தாலி கட்டுறத மறைக்கிறதுக்காகத்தான் கலெக்டர் சிலைய மாத்திருக்காருன்னு எல்லாரும் நம்புவாங்க. கங்கா வாழ்க்கையில இனிமே கலகம் ஆரம்பிச்சிடும் மாப்ள. எப்படி மாப்ள என் திட்டம்? ஏன் மாமா, அக்னி குண்டத்துல கலெக்டருக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து உண்டாக்கணுமா? எனக்கு வேற வழி தெரியல மாப்ள. இதை விட்டா நான் பெரிய ஆபத்துல மாட்டிக்குவேன். அதனாலதான் குறிகேக்க போனவங்களை தடுத்து நிறுத்தி என் வழிக்கு கொண்டு வந்திருக்கேன்.
அக்னி குண்டங்கிற பேர்ல நான் விரிக்க போற நெருப்பு வலையில கலெக்டர் சிக்கி தவிக்க போறா மாப்ள. மாமா, வள விரிக்கிறதுல சில சமயம் வள விரிச்சவங்களே மாட்டிக்கிறது உண்டு, பாத்து நடந்துக்குங்க. அடைய மாப்பிள்ள, அபசகுணமாவே யோசிக்கிறீங்க, பயப்படாதீங்க. மாமா, நான் கலெக்டருக்கு பயப்படல, கடவுளுக்கு பயப்படுறேன். மாமா, நீங்க எப்ப சிலைய மாத்துறீங்கன்னு சொன்னீங்களோ அப்பத்துல இருந்தே என் அடிவயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்னடா, அம்மனோட அக்னி குண்டத்துல வேற தலையிடுறீங்க. என்ன நடக்குமோன்னு என்னால பயப்படாம இருக்க முடியல. நீங்க நினைக்கிற மாதிரி நடந்துட்டா நல்லது, நீங்க நினைக்காத மாதிரி நடந்துட்டா என்ன மாமா பண்றது? ஒன்னும் குழப்பிக்காத மாப்பிள, மாமா ஜெயிச்சிட்டேன்னு தெரிஞ்சதும் பெரிய மாலையோட வா, இப்ப போ மாப்பிள. மாமா, இதுவரைக்கும் நாம எத்தனையோ தப்பு பண்ணனும், கடவுள் காப்பாத்திட்டாரு, இப்ப கடவுள்கிட்டயே தப்பு பண்றோம், யாரு காப்பாத்துவாங்கன்னு தெரியலையே. பார்த்து நடந்துக்குங்க மாமா, நான் வரேன். லட்சுமி, ஏ செல்ல லட்சுமி, என்னடி அம்மா சக்கர பொங்கல் சாப்பிடுறி? ஏண்டி அம்மா, இப்ப உனக்கு என் மேல கோவம் இல்லையே? சுப்பலட்சுமி வீட்ல இருந்து ராவோட ரவா உன்னை கடத்திட்டு வந்தேன், எல்லாரும் என்ன திட்டாங்க, உனக்கு கூட வருத்தம் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருடி, நீ அங்க இருந்தா காஞ்ச புல்லும் தீஞ்ச வக்கீலும் தான் கிடைக்கும். இங்க உனக்கு என்ன கோர, மகாலட்சுமி அட்டம் வச்சிருக்கேன், தினமும் சக்கரை பொங்கலும் வெள்ளக்கட்டியும் தர, இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ஏ லட்சுமி, இந்த இளவஞ்சி உன்னை விழுந்து விழுந்து கவனிக்கிறாள்ல, இந்தா இந்த இளவஞ்சி உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குற, எனக்காக சரியா? ஐயோ லட்சுமி லட்சுமி, நான் அம்மாவாகணும், நீ மனசு வச்சா அது நடக்கும், எனக்காக அது செய்வியா? என்னடி உனக்கு புரியலையா? நீ கண்ணு போட்டதும் கங்கா கர்ப்பம் அடைஞ்சிட்டா, இப்போ நீ இந்த வீட்டுல கண்ணு போட்டா நானும் கர்ப்பம் ஆயிடுவேல்ல. லட்சுமி, உன்னை எல்லாரும் தெய்வம்னு சொல்றாங்க. லட்சுமி லட்சுமி, மனசிறங்கி எனக்கு ஒரு உதவி செய்யணும், செய்றியா? எனக்கு தெரியும் என் லட்சுமி என்ன கைவிட மாட்டா. லட்சுமி, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ, முதல்ல நீ அம்மாவாகணும், அப்புறம் நீ கண்ணு போடணும், அதுக்கு நான் டாக்டர் வர சொல்லிருக்கேன். ஏன் கத்துற, உனக்கு விளையாடுறதுக்கு தம்பி பாப்பா வரும், பேசாம இரு. லட்சுமி, டாக்டர் வந்துட்டாரு நினைக்கிறேன், இரு இரு நான் போய் கூட்டிட்டு வரேன். உங்க உடம்புக்கு என்னமாச்சு, எதுக்கு மாட்டு தொழுவத்தை கூட்டு வந்திருக்கீங்க? டாக்டர் எனக்கு ஒண்ணும் இல்ல, லட்சுமிக்கு தான் வைத்தியம் பண்ணணும். ஓ லட்சுமிக்கா? லட்சுமி லட்சுமி எங்க இருக்குமா, எங்கம்மா லட்சுமி? என்ன டாக்டர், தோ இவ்ளோ பெருசா கண்ணு முன்னாடி நிக்கிறா, உங்களுக்கு இதுவா லட்சுமி? இந்த மாட்டுக்கா நான் வைத்தியம் பார்க்கணும்? டாக்டர், மாடு அது இதுன்னு கேவலமா பேசாதீங்க, இது எங்க வீட்டு மகாலட்சுமி. ஐயோ, நான் படிச்சது மனுஷங்களுக்கு வைத்தியம் பண்ணத்தான், நீ இந்த மகாலட்சுமிக்கு வைத்தியம் பண்ண சொல்றிய? டாக்டர், நீங்க ஃபேமிலி டாக்டர் தானே? ஆமா, நான் ஃபேமிலி டாக்டர் தான், இல்லன்னு சொல்லலையே. இந்த லட்சுமியும் எங்க ஃபேமிலில ஒண்ணுதான், வைத்தியம் பாருங்க. அம்மா, நான் மாட்டு டாக்டர் இல்லம்மா, மனுஷ டாக்டர்மா, என்ன விட்டுருமா? இந்த காலத்துல மனுஷனுக்கும் மாட்டுக்கும் ஒரே வைத்தியம் தான், மனுஷனுக்கு கால் உடைஞ்சா கட்டு போடுறோம், மாட்டுக்கு கால் உடைஞ்சாலும் கட்டு போடுறோம், எல்லாருக்கும் ஒரே வைத்தியம் தானே? லட்சுமி அம்மா ஆகணும் டாக்டர், ஊசி போடுங்க. என்னம்மா சொல்ற, உன் லட்சுமி அம்மா ஆகணுமா? ஆமா டாக்டர், அதுக்குதான் உங்களை வர சொல்லிருக்கேன், ஊசி போடுங்க. டாக்டர், அம்மா எதுக்காக வந்திருக்கீங்க, ஏன் இங்க உட்கார்ந்துருக்கீங்க? அம்மா, உங்க மருமக தான் போன் பண்ணி வர சொன்னாங்கம்மா. ஏண்டி டாக்டர் வர சொன்ன, உடம்புக்கு முடியலையா? எனக்கு ஒண்ணும் இல்லாத, நம்ம லட்சுமி சீக்கிரமா அம்மாவாகணும், அதுக்குதான் ஊசிப்பட டாக்டர் வர சொன்ன. கூறு கெட்டவளே, அடியே
மாட்டுக்கு மாட்டு டாக்டர் தாண்டி வைத்தியம் பார்க்கணும், இவரு மனுஷங்களுக்கு வைத்தியம் பார்க்கற டாக்டர். டே டாக்டர், என் மருமக தெரியாம உங்களை வர சொல்லிட்டா, நீங்க போயிட்டு வாங்க, வருத்தப்படாதீங்க. எனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லம்மா, நல்ல நேரத்துல வந்து உங்க மருமக கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க, நான் வரேம்மா. இளவஞ்சி, லக்ஷ்மி அம்மா வாங்கணும்னா அதுக்கு நேரம் காலம் வரணும். நீ நினைச்ச உடனே பசு அம்மா ஆகாது. சுப்பலட்சுமி அத்தை வீட்டுல பசு கண்ணு போட்டதும் கங்கா கர்ப்பம் ஆயிட்டா. லக்ஷ்மி நம்ம வீட்டுல கண்ணு போட்டா நானும் கர்ப்பம் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறது தப்பாத்த? இது பாரு, நீ நினைக்கிறது ஒன்னும் தப்பு இல்ல, ஆனா இன்னைக்கே பசு அம்மா வாங்கணும்னு நினைக்கிறியே அதான் தப்பு. பால் வத்துனாதான் பசு செனை பிடிக்கும், அதுல இருந்து கண்ணு போட 10 மாசம் ஆகும். இன்னைக்கே பசு அம்மா வாகனம் உடனே கண்ணு போடணும்னு நினைக்கிறியே ஏண்டி, அது நடக்குமாடி? என்னதான் மந்திரமாயம் பண்ணாலும் அது நடக்காது. இது பாரு, உனக்கும் குழந்தை பிறக்கும். நீ என்ன பல்லு போன கழுவியாவ ஆயிட்ட? நீதான் அழகா குமரி பொண்ணு மாதிரி தளதளதளன்னு இருக்கியே, பாத்துக்கிட்டே இரு. வரிசையா 10 குழந்தைய பெத்துக்கிட்டு பள்ளிக்கூடமே நடத்த போற. ஐயோ யோ, ஏ யோ, இளவஞ்சி விடுறே, என்னடி இவ, ஓ ஷோ, வா உள்ள வா.